ஆஸ்திரேலியா கிட்ட படு கேவலமா அடுத்தடுத்த மேட்ச்ல லாஸ் ஆகிட்டு இருந்த இங்கிலாந்து டீம் தேர்ட் ஓடிஐ மேட்ச்ல ஹாரி ப்ரூக் அடிச்ச செஞ்சுரியால இப்ப வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீம் பவுலிங் சூஸ் பண்ண ஆஸ்திரேலியா டீம்ல டிராவிஸ் ஹெட்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மேத்யூ ஷார்ட் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த அவுட் ஆகி சொதப்ப உள்ள வந்த ஸ்டீவ் ஸ்மித் கிரீன் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னிங்ஸ் ஸ்டடி பண்ண கிரீன் மொத்தமா 4 பவுண்டரி அடிச்சுட்டு ஸ்டீவ் ஸ்மித் கூட சேர்ந்து 84 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு அவுட் ஆனா அடுத்து வந்த லபுஷேன் டக் அவுட் ஆகி சொதப்பிருப்பாரு. இந்த பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் மொத்தமா 5 பவுண்டரி அடிச்சுட்டு 82 பால்ஸ்ல 60 ரன்ஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போக அடுத்து வந்த அலெக்ஸ் கேரி போன மேட்ச்ல எப்படி தரமான ஆஃப் செஞ்சுரி போட்டு சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் பட்டைய கலப்பி 7 பவுண்டரிஸ் அண்ட் 1 சிக்ஸ் அடிச்சு 65 பால்ல 77 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகியிருப்பாரு. பினிஷிங்ல மேக்ஸ்வெல் அண்ட் ஹார்டி அதிரடியா பிளே பண்ணி குயிக் கேமியோ கொடுத்ததால ஆஸ்திரேலியா டீம் 50 ஓவர்ஸ் முடிவுல 7 விக்கெட்ஸ் விட்டு 304 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த இங்கிலாந்து டீம் இந்த மேட்சை வின் பண்ணி கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா வந்த ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த அவுட் ஆகி சொதப்பிருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த மேட்ச்ல இங்கிலாந்து டீம் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி லாஸ் ஆயிடுவாங்க போலன்னு ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கும் போது அவ்வளவு ஈஸியா நான் இங்கிலாந்து டீமை தோக்க விட மாட்டேன்னு சொல்லி ஹாரி ப்ரூக் வில் ஜாக்ஸ் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு டஃப் கொடுத்து பிளே பண்ண ஒரு பக்கம் வில் ஜாக்ஸ் அதிரடியா பிளே பண்ணி ஆஸ்திரேலியா போலர்ஸ்க்கு தண்ணி காட்டினா இந்த பக்கம் ஹாரி ப்ரூக்கும் ஆஸ்திரேலியா போலர்ஸ் அடிச்சு தம்சம் பண்ணிருப்பாரு. ஹாரி ப்ரூக் அண்ட் வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து 156 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை இங்கிலாந்து பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் வில் ஜாக்ஸ் என்னதான் செஞ்சுரி போடாம 84 ரன்ஸ்ல அன்பார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டு போனாலும் ஹாரி ப்ரூக் ஒரு கேப்டனா பொறுப்பா பிளே பண்ணி மொத்தமா 13 ஃபோர்ஸ் அண்ட் 2 சிக்ஸஸ் அடிச்சு 94 பால்ஸ்ல செஞ்சுரி போட்டு சம்பவம் பண்ணிருப்பாரு. இங்கிலாந்து டீம் 254 ஃபார் 4 விக்கெட்ஸ் விட்டு 74 பால்ஸ்ல 51 ரன்ஸ் அடிச்சா வின்ன்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது ரெயின் வந்து மேட்ச் ஸ்டாப் ஆனதால டக்கோத் லூயிஸ் படி இங்கிலாந்து டீம் இந்த மேட்சை 46 ரன்ஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. இதனால இங்கிலாந்து டீம் இந்த சீரீஸ்ல லாஸ் ஆகாம கம்பேக் கொடுத்து இந்த சீரீஸை 2-1 இன்னும் அலைவா வச்சிருக்காங்க.